வீதி முறைகளை மீறும் பஸ்களை கண்டறிய புதிய நடவடிக்கை. நிறுத்தப்பட்டது அரசு ஊழியர்களுக்கான கொடுப்பனவு. நாட்டின் நெருக்கடி நிலையை தீர்க்க வசல் முன்வைத்த கோரிக்கை. எதிர்வரும் இரு வாரங்களில் நாட்டில் ஏற்படவுள்ள தட்டுப்பாடு. இலங்கையில் வரலாறு காணாத அளவில் டொலரின் பெறுமதி உயர்வு. இலங்கையில் தேசிய அரசாங்கம் பச்சை கொடி காட்டினார் கோட்டாபய. கொழும்பிலிருந்து கதிர்காமம் வரை பயணிக்கும் அனைத்து மாகாணங்களுக்கு இடையிலான பேருந்துகளை கண்காணிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான மற்றும் தனியார் பஸ்களில் GPS கருவிகளை பொருத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதனூடாக வீதி விதிமுறைகளை மீறும் பஸ்களை அடையாளம் காண முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசு ஊழியர்களுக்கான மாதாந்த விசேட எரிபொருள் கொடுப்பனவுகளை முற்றாக நிறுத்துவது தொடர்பான சுற்றறிக்கையை அரசு நிர்வாக அமைச்சு நேற்று வெளியிட்டுள்ளது. பொது சேவைகள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு பொது நிர்வாக அமைச்சின் செயலாளர் ஜே ரத்னசிறி தெரிவித்தார். அமைச்சரவையின் தீர்மானத்திற்கு அமைவாகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் எரிபொருள் பற்றாக்குறை காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சிறப்பு எரிபொருள் கட்டணம் குறைக்கப்பட்டது. தொலைதூர பகுதிகளுக்கான கலந்துரையாளர்கள் மூலம் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நடத்தப்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் ஏற்பட்டுள்ள சகல பொருளாதார நெருக்கடிகளையும் தீர்ப்பதற்கு தனக்கு ஒரு வருட கால அவகாசம் வழங்குமாறு நிதியமைச்சர் பசுல் ராஜபக்ஷ ஆளும் கட்சியின் பின்வரிசை நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். நேற்று மாலை இடம்பெற்ற சந்திப்பொன்றில் பின்வரிசை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுவின் பிரமித பண்டார தென்னகோட் எழுந்துள்ள பொருளாதார நெருக்கடி தொடர்பில் நீண்ட கேள்விகளை எழுப்பியுள்ளார். நிதியமைச்சர் இந்த பிரச்சனைகளை உன்னிப்பாக கேட்டறிந்து அதனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண ஓராண்டு கால அவகாசம் வழங்குமாறு கோரியுள்ளார். எதிர்வரும் இரண்டு வாரங்களில் நாடளாவிய ரீதியில் அத்தியாவசிய ஊடகங்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அரசு துறையில் மாத்திரமின்றி தனியார் துறையிலும் இந்த நிலை ஏற்படக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது புற்றுநோய் மற்றும் சிறுநீரக நோய்க்கான மருந்துகள் குறைவடைந்துள்ளது என அரசு ஊடகவியலாளர்கள் சங்கத்தின் தலைவர் அஜித் திலகரத்ன தெரிவித்துள்ளார். கடன் சான்ற பத்திர விடுவிப்பு திரைசேரியால் நிறுத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஊடக தட்டுப்பாடு ஏற்படுகின்றது. அதே நேரம் தொடர் பிரச்சினை காரணமாக தனியார் துறையிலும் அவரது தட்டுப்பாடு ஏற்படும் எனவும் அவர் கூறியுள்ளார். அமெரிக்க டொலரின் பெறுமதி வரலாறு காணாத அளவிற்கு உயர்வடைந்துள்ளது. இலங்கை மத்திய வங்கியினால் நேற்று தினம் வெளியிடப்பட்ட நாணய மாற்று விகிதங்களின் அடிப்படையில் ஒரு அமெரிக்க டொலரின் விற்பனை விலை 229.99 ரூபாயாக உயர்வடைந்துள்ளது. இதன்படி இலங்கை வரலாற்றில் அமெரிக்க டொலர் ஒன்றின் பெறுமதி இந்த அளவிற்கு அதிகரித்ததில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க டொலரின் கொள்வனவு விலை கடந்த 7ஆம் தேதி 198.5 ரூபாயாக காணப்பட்ட நிலையில் நேற்று இந்த பெறுமதி 225.2 ரூபாயாக உயர்வடைந்து நாடு எதிர்நோக்கும் பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காணும் நோக்கில் சர்வ கட்சி மாநாட்டை கூடுவதற்கு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ இணக்கம் தெரிவித்துள்ளதாக ரஜாங்க மிஷர் தயாசிரி ஜேசுகர தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் நேற்று தின பிற்பகல் இடம்பெற்ற விசேட கலந்துரையாடலின் போதே இந்த இணக்கப்பாடு எட்டப்பட்டதாக தயாசிரி ஜேசுகர தெரிவித்துள்ளார். அதற்கு மைய இது தொடர்பான சர்வ கட்சி மாநாடு இம்மாத இறுதியில் நடைபெறும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமணு, ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் எளிய கட்சிகள் ஒன்றிணைந்து எதிர்வரும் ஏப்ரல் மாதம் தேசிய அரசாங்கம் அமைக்கப்படும் என ஏற்கனவே செய்தி வெளியாகியிருந்தது. ஒரு வெற்றிகரமான சர்வகட்சி மாநாடு பொதுவாக ஒரு தேசிய அரசாங்கத்தின் முதல் படியாக பார்க்கப்படுகின்றது. எந்த விதமான அரசாங்கமாக இருந்தாலும் தேசிய ஒருமித அடிப்படையில் ஆட்சி செய்வது என்பது இதன் பொருளாகும் என குறிப்பிடப்படுகின்றது. அண்மைக்கால வரலாற்றில் இதுவரை கண்டிராத பொருளாதார நெருக்கடியை இலங்கை தற்போது எதிர்கொண்டுள்ளது. கட்சி வேறுபாடின்றி அரசியல் இணக்கப்பாட்டுக்கு வந்து அவ்வாறானதொரு நிலைமையை எதிர்கொள்ள முடியாவிட்டால் நாட்டுக்கு பாதிப்பு ஏற்படும் என பல தரப்பினர் குறிப்பிட்டுள்ளனர். வீதிமுறைகளை மீறும் பஸ்களை கண்டறிய புதிய நடவடிக்கை. நிறுத்தப்பட்டது அரசு ஊழியர்களுக்கான கொடுப்பனவு. நாட்டின் நெருக்கடி நிலையை தீர்க்க வசல் முன்வைத்த கோரிக்கை. எதிர்வரும் இரு வாரங்களில் நாட்டில் ஏற்படவுள்ள தட்டுப்பாடு. இலங்கையில் வரலாறு காணாத அளவில் டொலரின் பெறுமதி உயர்வு. இலங்கையில் தேசிய அரசாங்கம் பச்சை கொடி காட்டினார் கோட்டாபயர்.